கொரோனா ஊரடங்கு நாளில் அரசு தடைகளை மீறி இரவில் பூஜை செய்த சித்தர். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த நீடூர் அருகே உள்ள ஆலங்குடி கிராமத்தில் ஆண்டிப்பட்டி சேர்ந்த சொக்கநாதர் என்ற சித்தர் ஒருவர் தான் 27 வருடமாக உமிழ்நீரை உட்கொண்டு வாழ்வதாகவும் வேற எந்த உணவும் உட்கொள்வதில்லை என்றும் கூறி வருகிறார். காசி வரை நடைப்பயணமாக சென்று வருவதாகவும் கூறி வருகிறார். அதிக நாட்கள் திருவண்ணாமலை பகுதியில் தங்குவதாகவும் கூறுகிறார். அவர் இந்த பகுதியில் அங்காள பரமேஸ்வரிக்கு ஆலயம் அமைத்து மகா சிவராத்திரி நாளில் இரவு 12 மணிக்கு மேல் மகா யாகம் நடத்துகிறார் என தகவல் அறிந்த கிராமத்தை சுற்றியுள்ள பொதுமக்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் அதனை காண வந்தனர். இந்த தகவல் மயிலாடுதுறை காவல் நிலையத்திற்கு சென்றது. மயிலாடுதுறை காவல் ஆய்வாளர் மற்றும் மயிலாடுதுறை வட்டாட்சியர் அப்பகுதிக்கு விரைந்து வந்து கொரோனா ஊரடங்கு உத்தரவு அரசு பிறப்பித்துள்ள நாளில் அரசிடம் ஒப்புதல் பெறாமல் இந்த யாகம் நடத்தக்கூடாது என்று வட்டாட்சியர் அவர்கள் கூறினார். பின்பு பொதுமக்களை கலைய செய்துவிட்டு சொக்கநாத சித்தர் அந்த யாக குண்டத்தை சுற்றி விளக்கேற்றி பூஜை நடத்தினார். கூடியிருந்த பொதுமக்கள் தரிசித்துவிட்டு கலைந்தனர். மீடியா சபன் செய்திகளுக்காக மயிலாடுதுறை மாவட்ட செய்தியாளர் ஜீவானந்தம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.